இந்த புக்கில் நான் ரீட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்பை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஹேபிட் எப்படி ஃபார்ம் ஆகுது? நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி பண்ணும்போது ஒரு ரொட்டீன் க்ரியேட் ஆகுது. லெட்ஸே இப்போ நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோம். ஸோ டே ஒன் நீங்கள் கிளம்புறப்போ ரொம்ப எஃபர்ட் போட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதே ஒரு 30 days கழித்து ஈஸியாக அது ஒரு மேட்டராகவே இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவீங்க. ஸோ ஹேபிட் டெவலப்ஸ் பிகாஸ் யுவர் பிரெயின் இஸ் கான்ஸ்டன்ட்லி லுக்கிங் அவுட் ஃபார் சான்சஸ் டு சேவ் எஃபர்ட். ஸோ இந்த புக்கில் சார்லஸ் டுவிக் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹேபிட்ஸை ஒரு 3 core elements ஸ்பிளிட் பண்ணியிருக்கார். கியூ, ரொட்டீன் அண்ட் ரிவார்ட். கியூ, ஸோ இது வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பண்ணால் நமக்கான ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ தலைவலிக்குது, ஒரு தம்மை போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் அந்த ஹெட்ஏக்குன்ற தாட்டை க்ரியேட் பண்ணுறது தான் கியூ அண்ட் ரொட்டீன். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஒரு ஹேபிட். ஸோ அதாவது நீங்கள் ரிவார்டை ரீச் பண்ண போகிறதுக்கு எடுக்கிற ஒரு ஆக்ஷன். லாஸ்ட்டாக ரிவார்ட், இட்ஸ் லைக் அ கேண்டி ஆர் அ கோல். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு சாக்லேட் கிடைக்கும். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்ற ஒரு தாட்டு தான் கியூ. ஸோ இந்த பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறது அதுக்கு எடுக்கிற ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட் அந்த கேண்டி. ஸோ என் பிரெயினுக்கு எப்போல்லாம் இந்த கேண்டி தேவைப்படுதோ அப்போல்லாம் கியூவையும் ஆக்ஷனையும் அது ரெகுலேட் பண்ணும். ஸோ இப்படி தான் ஒரு தாட் ப்ராசஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு ஹேபிட் நடக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான கியூவை செட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் எடுங்க அண்ட் ரிவார்ட் ஆர் ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். லெட்ஸ் டாக் ஃபிட்னஸ் சயின்ஸ்.